மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து கறியை வேக வச்சு எடுத்துக்கிறேன். 1/2 கேஜி கறியை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதை தண்ணியை வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் தக்காளி, சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீ, ஸ்பைசிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ரைஸ் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஆரம்பிக்கலாம். அரிசி உதிரியை நல்லா வடித்து வச்சுருக்கேன். ஒன்று போல் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நெய் நல்லா இருக்கணும், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு. ஸ்பைசிஸ் போடுறேன், ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். பிறகு இன்னும் ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் சேர்த்து தக்காளி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கலாம். சில்லி பவுடர், பெப்பர், கரம் மசாலா, மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. ஒன்றோட சேர்ந்துச்சு. இப்போ வந்து அவிச்சு வச்சுருக்க வேக வச்சு வச்சுருக்க மட்டன் எடுத்து வதக்கலாம். மட்டன் போட்டுக்கிறேன். மசாலா நல்லா விரவியாச்சு. நான் கறி வேக போட்ட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்ற போகிறேன். கறி வேக வச்ச தண்ணி இது ரொம்ப நல்லது. இது எடுத்து வச்சுக்கிட்டு இது யூஸ் பண்ணா வேஸ்ட் பண்ணாதீங்க. இது இந்த மாதிரி இதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். செமி கிரேவியை ஒன்னோட ஒன்று கிரேவியெல்லாம் ஒட்டுற வரவுக்கு கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். செமி கிரேவியாக வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செமி கிரேவி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நல்லா உதிரியாக இருக்குது. ரைஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். உதிரியை வச்சு வடித்து 90% குக்கில் வந்து எடுத்துட்டு இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ விரவிக்கலாம். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், உருக்கி வச்சுருக்கேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சுவையான கடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ சில பேர் குக்கரில் செய்வாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக பிரியாணி பண்ணுவாங்க, உதிரியாக கிடைக்காது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ இந்த மெத்தடு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.